வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டுட்டு வராங்க. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வலிகள் போன்ற கேள்விகள் தான் அடிக்கடி கேட்பாங்க. இதை தாண்டி நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி வெளிப்படையாக கேட்கறதுக்கான ஒரு கூச்சம் ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். பொதுவாக வந்துட்டு இந்த பிரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அரிப்புகள் பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் கடினமான கேள்விகளாக இருக்குது. அவங்க கேட்கறதுக்கு முன் வரதும் கிடையாது. இந்த ஆசன வாயில் எதனால் அரிப்பு ஏற்படுது, அதனால் வரக்கூடிய பக்க விளைவு என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆசன வாயில் அரிப்பு ஏற்படுறத வந்து நம்ம பலர்கிட்ட அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி ஒரு அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும். எப்படி இந்த தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசன வாயில் அரிப்பு எடுக்கிறப்ப, ஸோ ஒரு தலையில் அரிப்பு எடுத்தால் கூட, இல்லை முகத்தில் எங்கே உடம்புல அரிப்பு எடுத்தால் கூட, நம்ம மற்றவர்கள் முன்னாடி நமக்கு அந்த அரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி, அதை தாங்க முடியாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இந்த ஆசன வாயில் அரிப்பு எடுக்குது அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ அடுத்தவங்க பார்த்தா வந்து எப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு. அதே மாதிரி அவங்களால பொறுத்து கொள்ளவும் முடியாது. அரிப்புங்கிறது ரொம்ப சிவியராக இருக்கும். அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அங்கே அரிப்பு எடுத்து அதை சொரிஞ்சிட்டாங்கனாலும் அதனுடைய பின்னாடி வலி வேதனைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆசன வாயில் ஏன் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமாக இல்லாமல் இருக்கிறது தான். ஆசன வாயில் மலம் கழிந்தவுடன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சுத்தமாக வந்து கழுவுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரமாக பல பேர் போய்கிட்டு இருக்காங்க மலம் கழித்தல், ஸோ அவ்வளோ நேரம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆசன வாயில் கழுவுவதற்குரிய நேரம் வந்து சரியாக இது பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா வர அந்த மலத்துகள்கள் இருக்குது பார்த்திங்களா, அது ஆசன வாயில் வந்து ஒட்டி இருக்கும். பல பேருக்கு இருக்கும், யூஸ்வலாக நம்ம எக்ஸாமின் பண்ணுறப்ப கூட பார்த்துருப்போம். அவங்க வந்து என்ன தான் அது அவங்க அதாவது அவங்க தெரியாமல் பண்ணுறது தான், யாரும் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. தெரியாமல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மலத்துகள்கள் அங்கே ரிமைனிங் அங்கே ஒட்டி இருக்கப்ப அந்த மலத்துகள்கள் அங்கேயே இருந்துட்டு ஒரு உறுத்தலை வந்து ஏற்படுத்தும். உறுத்தலை ஏற்படுத்திட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால அரிப்புகள் அப்படிங்கிறது வரும். பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசன வாயில் வந்து அரிப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மலம் கழுவிய பிறகு சரியாக வாஷ் பண்ணாமல் அந்த மலத்துகள்கள் வந்து அங்கேயே வந்து அந்த ஆசன வாயிலே வந்து தேங்கி விடுவதால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போகாமல் இருக்கும். ஸோ நம்ம மலம் கழுவுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்புறம் மட்டும்தான் கழுவுறோம். ஸோ உள்புறமும் கழுவணும். கொஞ்சம் தண்ணியை ஃபோர்ஸ் அடிக்கிறதோ இல்லை நல்ல ஒரு ரெண்டு தடவை தண்ணி போட்டு இது பண்ணோம் அப்படின்னா அந்த மலத்துகள்கள் வந்து வெளியேறும். அதனால் பல பிரச்சனைகளை வந்து தவிர்த்திடலாம். ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஓவராக சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அந்த இடத்துல போட்டு ஏதாவது டிடர்ஜென்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது டிஷ்யூ பேப்பரோ அதை கூட வச்சு ரொம்ப அப்படியே தொடச்சி தொடச்சி எடுக்கிறது. சில பேர் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் வாசனையான எதை கலந்த ஒரு விஷயம் கிளென்சர்ஸை போட்டு நம்ம கழுவலாம் அப்படின்னு கிளென்சிங் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனாலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் ஆயிரும். ஸோ இரிட்டேட் ஆகிறப்ப அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு அரிப்பு வந்து முந்தைய அறிகுறி. ஏன்னா அங்கே ட்ரைனஸ் ஏற்படுது, வறட்சி ஏற்படுறனால ரத்த ஓட்டம் இல்லாததுனால அரிப்புகள் போன்றவை ஏற்படுது. ஸோ அதனால் யூஸ்வலாக நார்மல் தண்ணி வச்சு நீட்டாக நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னாலே போதும். வேறு அந்த இடத்துல வந்து எதுவும் டிட்டர்ஜென்ட்டோ இல்லை வேறு ஏதாவது கிளென்சிங்குரியதோ எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வந்து கிடையாது. அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாடைகள். உள்ளாடைகளை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலால் செய்த உள்ளாடைகள் தான். அது மாதிரி பல நிறங்கள், சில நமக்கே தெரியும் சில நிறங்கள் சில டைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமது சருமத்திற்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப நிறங்கள் இருக்க, குறிப்பாக அடர் நிறங்கள், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அடர் நிறங்கள் இல்லாத உள்ளாடைகள் எடுக்கணும். அது பஞ்சினால் செய்த உள்ளாடைகளாக இருக்கணும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமாக போடக்கூடாது. ஸோ இறுக்கமாக போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீர் சேரும். ஸோ ஸ்வெட்டிங் ஏற்படும். ஸ்வெட்டிங் ஏற்பட்டு அதையும் அப்சார்ப் பண்ணக்கூடிய லெவலில் இருக்காது, ஏன்னா சிந்தட்டிக்காக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா அங்கே பூஞ்சை போன்றவை வளர்வதற்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னா உள்ளாடைகள் அப்படிங்கிறது வந்து வெளிர் நிறமாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கக்கூடாது. காட்டன் போன்றவை இருக்கக்கூடிய உள்ளாடைகள் பயன்படுத்தினா அது கண்டிப்பாக சிறந்த ஒரு விஷயம். அடுத்து குழந்தைகள். குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பின் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி புழுக்கள் வந்து யூஸ்வலாக அவங்க ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா உணவுலேயோ இல்லை அவங்க ஏதாவது சுவாசிக்கக்கூடியதுலேயோ அந்த முட்டைகள் இருந்தது அப்படின்னா அது அவங்க வாய் வழியாக போய் உள்ளே வந்து அந்த உணவுகள் அந்த முட்டைகள்லேருந்து புழுக்கள் வந்து பெருக்கெடுக்கும். ஸோ அந்த புழுக்கள் பெருக்கெடுத்து அது மோஸ்ட் ப்ராப்ளி இந்த புழுக்கள் வந்து அது முட்டையை வந்து எங்கே இடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆசனவா அந்த எண்ட் பகுதியில் அந்த ஸ்பின்டரை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து இடும். ஸோ அந்த மாதிரி முட்டைகளும் அங்கே உள்ளே இடுறப்ப அவங்களுக்கு வந்து அரிப்பு ஏற்படும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்க குழந்தைகள் வந்து வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க, தொப்புல சுற்றி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வாயில் வந்து ஒரு ஸ்மெல் வந்து அடிக்கும். யூஸ்வலாக அவங்களோட மலம் அந்த இடத்துல நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வெண்மையாக வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் இருக்கும், அங்கேயே புழுக்கள் இருக்கும், மலத்துலேயும் புழுக்கள் வெளியேறும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உரிய மருத்துவர்களை பார்த்து, சித்த மருத்துவத்தில் அருமையான டிவார்மிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவங்களோட உடல் எடை இதெல்லாம் பார்த்து அதற்கேற்ற வகையில் அந்த டிவார்மிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புழுக்களும் வெளியேறும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசன வாயில் அரிப்புகள் வந்து ஏற்படாது. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வைரஸ் சொல்லுவோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கக்கூடிய வைரஸ். ஸோ இந்த வைரஸ் யூஸ்வலாக பல விதத்தில் வந்து தொற்றுகள் ஏற்படும். இந்த வைரஸ் பாலுறவுகளையும் வந்து இந்த தொற்று ஏற்படும். ஸோ இந்த வைரஸ் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு எப்படின்னா ஆசனவாயை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருக்கள் மாதிரி சொல்லுவாங்க, வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க ஸ்கின் கலருக்கு ஏற்றாப்புல நமக்கு எப்படி சில குழந்தைகளுக்கு இந்த உடம்புல வந்து பால் உண்ணி பருவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி ஆசனவாயில் சுற்றி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஹெச்பிவி வைரஸ் தான். ஸோ அதுலேயும் வந்து அரிப்புகள் வந்து எடுக்கும். அது வந்து வந்தது அப்படின்னா உரிய வகையில் பார்க்கணும், அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி பார்ட்னர்ஸ்க்கும் அது வராமல் பார்த்துக்கொள்வது ஒரு சிறந்த விஷயம். முடிஞ்சளவு அதுக்கு வேக்சின் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேவைப்பட்டது என்ன அவங்க லைஃப் பார்ட்னருக்கு வராமல் இருக்க வேக்சின் எடுத்துக்கொள்வது சிறந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் போட்டுட்டு உள்ளே அடுத்தவங்களுக்கு அது பரவாத அளவுக்கு மட்டும் நம்ம அதை வந்து அது பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளி மூலம் உள் மூலம், அதாவது ஆசனவாய் பகுதிகளில் வந்து நிறைய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த மூளை சூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து சூடாகிடக்கூடாது, ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கணும், வரக்கூடிய அந்த மலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்த்துவமான விஷயம் வேணும், மாய்ச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இரத்த நாளங்கள் வந்து அங்கே இருக்கும். இந்த இரத்த நாளங்கள் வந்து சில சமயம் ரொம்ப புடைச்சிக்கும், எப்படி நம்ம கைகளில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் புடைச்சிக்குதோ அதே மாதிரி அங்கே இருக்க இரத்த நாளங்களும் புடைக்கும். அது அளவு மீறி புடைக்கிறப்ப ஆசனவாய்க்குள்ளே இருந்தாலும், அந்த முளக்குடலோட எண்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஆசனவாய்க்கு வெளியில் புடைச்சாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலம் வந்து இறங்குறப்ப உரசும். ஸோ உரசுறப்ப அவங்களுக்கு வலி, வேதனை, அரிப்புங்கிறது முதல் விஷயமாக இருக்கும். ஏன்னா அது புடைத்து கொள்கிறப்ப முத ஃபீல் பண்ணுற விஷயம் ஆசனவாய் அரிப்புகள் தான். ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அவங்க மலம் கழுவும் பொழுது அங்கே அந்த மலை வாயில் வந்து ஏதோ மொட்டுக்கள் மொட்டுக்களாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக சிலர் இதற்கு சர்ஜரி பண்ணுவாங்க, பட் அதுகெல்லாம் தேவையே கிடையாது, அற்புதமான புகை சிகிச்சைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த இது தன்னால் சுருங்கி போயிடும், திருப்பியும் வந்து அந்த இரத்த நாளங்கள் புடைத்து கொள்ளாதவாறு பார்க்கணும். இந்த இரத்த நாளங்கள் புடைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, தைராய்டு, டயபெட்டிக், ஸோ இந்த மாதிரி என்ன காரணங்களால் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம் முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு. ஸோ எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அமிலத்தன்மை உள்ள உணவுகள் வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக அளவுக்கு அதிகமான காஃபி, அளவுக்கு அதிகமான டீ, அதுக்கப்புறம் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாட்டில் அடைத்து வைத்து உள்ளது, ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும். நார்ச்சத்து உள்ள உணவுகளும் நீராதாரமான உணவுகளும் நல்லா எடுத்தாலே போதும், மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஏன்னா அந்த மலமானது வந்து வறட்சியாக இல்லாமல் பல்கியான்னு சொல்லுவாங்க, நல்லா அதோட நார்ச்சத்தும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர்த்துவமாக இருக்கப்போ வெளியும் தள்ளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எளிதாக தள்ளும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த மாதிரி ஆசனவாயில் எரிச்சல் இல்லை ஆசனவாயில் வெடிப்புகள் போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒரு ஃபீவர் ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கும், இல்லை வேறு எதுக்காகவாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ராப்பரான ப்ரொசீஜர் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது உள்ளே நமக்கு ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அதை அழிப்பதற்கு மட்டும்தான் அந்த ஆன்டிபயோட்டிக். பட் அந்த ஆன்டிபயோட்டிக் சில சமயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவையும் வந்து பார்த்திங்கன்னா அது அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் ஆசன வாயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவை இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் அழித்துறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்பையும் இந்த மாதிரி ஆசன வாயில் அரிப்புகள் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க, மலம் ரொம்ப வறட்சியாக இருந்தது அப்படின்னா அது உள்ளூர நான் ஒரு மெல்லிய ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதில் சின்ன சின்ன கீரல்கள் மாதிரி விழுந்துடும். ஸோ அது ஏன்னா யூஸ்வலாக நம்ம கையில் எப்படி ஒரு வெட்டுக்காயம் இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு தண்ணி தொட்டோ ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஒரு எரிச்சல் மாதிரி வருதோ, ஸோ அதே மாதிரி இந்த மலம் இறங்குறப்ப வந்து ஒரு வகையான எரிச்சல் போன்ற விஷயம் இருக்கும். ஸோ அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரிப்பு போன்ற விஷயம் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும்
அவங்களுக்கு கருப்பை சம்பந்தமான ஏதாவது தொற்றுகள் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மலம் யூஸ்வலாக வாஷ் பண்ணுறப்ப அந்த வெஜைனாலிருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆசனவாய்க்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பையும் ஆசனவாயில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஆசனவாயில் அரிப்புகள் ஏற்பட பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த எதனால் ஏற்படுதுன்னு உரிய வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அதுமாதிரி இந்த ஹெச்பிவி எல்லாம் உரிய வகையில் சரி செய்யணும். நாட்பட விட்டுட்டோ இல்லை ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ஹெச்பிவியாக வரக்கூடிய இந்த ஆனல் வாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கேன்சராக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உரிய சிகிச்சை உரிய மருத்துவரிடம் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவுகள் இல்லை உயிருக்கே சேதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்காது. ஸோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். எரிச்சல் ஏற்படுது ஒரு மாசமா உள்ளுக்குள்ள, வாய் வெளியில இல்ல உள்ளுக்குள்ள அப்படியே கப்பு கப்பு வந்து 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 நான் டாக்டர் போனேன், போய் காமிச்சு அவங்க மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, போட்டேன். திருப்பி சரியாக திருப்பி போனேன், திருப்பி மாத்திரை கொடுத்தாங்க, வேற ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் யூரின் வர இடம் பெறப்பொறுப்புலையும் ஒரே அரிப்பு ஓவர் ஆயிடுச்சு, அதுக்கும் ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கும் போட்டேன். இப்போ வந்து அரிப்படைக்குது அந்த இடமெல்லாம், வெளியில ஒண்ணுமே தெரியல, பார்த்தா உள்ள மட்டும் புண்ணா இருக்க மாதிரி இருக்கு. எதுனா காரம் வச்சாலும் அந்த இடத்துல டிகிரின்னு வந்துருது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அரிப்பு ஏற்பட்டது பிறப்புறுப்புலையா இல்ல ஆசன வாயிலையா? இப்ப வந்து அரிப்பு வந்து ஆசன வாயில இருக்கு. இப்ப முதலில் ஏற்பட்டது எது? முதல்ல வந்து யூரின், அந்த எரிச்சல் வந்து உள்ள மோசம் போற இடத்துல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு யூரின் போற இடத்துல ஓவர் அரிப்பு வந்து ரொம்ப செருத்து புண்ணாயிடுச்சு அப்படியே. ஓகே, உங்க மருத்துவர் செக் பண்ணி பார்த்தாங்களா? பாக்கல, அவங்க ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட் தடவை நல்லா ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆனா இன்னமும் அந்த மோசம் போற இடத்துல மட்டும் உள்ள வந்து எனக்கு புண்ணா இருக்குது. காரம் ஒரு சொத்து கூட, ஒரு சொத்து கூட உள்ள போன உடனே கப்புன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, தினமும் காலையில எந்திரிச்ச உடனே மலம் கழிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? அது இப்ப நல்லா தாங்க போகுது. இப்ப இல்ல, அப்ப முன்னாடி சரியா போகலையா? முன்னாடியும் போகும், ஒரு நாள் காலையில நல்லா போயிடுவேன். காலை எந்திரிச்சோடனே போயிடுவீங்க? இது கழிவறையில எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? நான் போனே 3 நிமிஷத்துல வந்துறேன். ஓகே, வெரி குட். வேற உங்களுக்கு வந்து சுகர், தைராய்டு தான் அடங்கணும் எனக்கு. ஆமா, சுகர் தைராய்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? விளக்கெண்ணெயில தடவி சாப்பிட்டேங்க. ஓகே, கீரை அது சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப சூடாயிடுச்சு, அன்னைக்கு பேதி ஆயிடுச்சு நாலு நாள். எது சாப்பிட்டப்ப? சுத்தி கீரையை விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிடுச்சாங்க. ஓகே, அது சாப்பிட்டோன்னு வயிறு ஒரே சூடாகி பரட்டி பரட்டி 4 தடவை மோசம் போயிடுச்சு. தலை சுத்தல் வந்துருச்சு, டயர்டாயிருச்சேன். இன்னமும் அந்த தலை சுத்தல் நிக்கல எனக்கு. துத்திக்கீரை எவ்வளவு வளர்க்குனீங்க? ஆமணக்குனை எவ்வளவு பயன்படுத்துனீங்க? என்ன வகையான ஆமணக்குனை யூஸ் பண்ணீங்க? அது இந்த செக்கல இருந்து நல்ல எண்ணெய் தான், அது பாட்டிலோட மூடி வரு சாப்பிடறதுக்குன்னு வாங்கினேன். எண்ணெய் தான் வாங்கினேன் ஆமணக்குனை. ஆமா, ஒரு டீஸ்பூன் தான் ஊத்தினேன் கடாயில ஊத்தி. ஓகே, ஒரு நெல்லிக்காய் அளவு சுத்திக்கீரை அரைச்சி வதக்கி சாப்பிட்டேன். சரி ஓகேமா, அது வந்து வயிறு சூடாயி பத்தி பத்தி 4 வாட்டி. இல்ல இல்லமா, ஆமா நீங்க வேற ஏதாவது சுகர் தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, எனக்கு வந்து அல்சர் தான் இருந்தது. எவ்வளவு காலமா இருந்தது அல்சர் வந்து எனக்கு? அது இருக்கு 10-15 வருஷமா இருந்தது. முடக்கு வாதம் 10 வருஷமா இருந்தது. ஓகே, முடக்கு வாதத்திற்கு வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்தீங்களா, ஸ்டீராய்டு எடுத்தீங்களா? நாட்டு மருந்து தான் கொடுத்தாரு அந்த டாக்டர். எந்த டாக்டர்? நீங்க பார்த்த மருத்துவர், சித்த மருத்துவரா? ஆமா ஆமா, அவர் இங்கிலீஷ் டாக்டர் தான், முடக்கு வாதத்துக்கு மட்டும் நாட்டு மருந்து கொடுத்தாரு. ஓகே, அது சாப்பிட்டேன். இப்ப வந்து முடக்கு வாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கை வந்து அப்பப்ப சுளிக்கிடுமா, எலும்பு சுருக்க மாட்டேங்குது. சதையா என்னன்னு தெரியல, ஒரு பொருளை பிடிக்க முடியல, வலிக்குது. ஓகேம்மா, நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் இந்த அரிப்புக்கும் நீங்கள் துத்திக்கீரை எடுத்ததுனால ஏன் அப்படி ஏற்பட்டது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னாமா, முடக்குவாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவரிடம் எதற்காக சிகிச்சை எடுக்கிறோமோ அதற்குரிய மருத்துவம் பார்க்கறது தான். நான் ஒரு சித்த மருத்துவர் அப்படின்னா என்னுடைய நான் மருத்துவத்தை தான் நான் வந்து பரிந்துரைக்கணும்.
ஸோ மற்ற ஆங்கில மருந்துகள் பரிந்துரைப்பது அவ்வளோ சரிதான விஷயம் கிடையாது. ஆனால் யூஸ்வலாக ஒரு ஆங்கில மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு பெண் மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க சில ஜென்ரல் யூட்ரைன் டானிக் வந்து சொல்லுவாங்க, அதுதானே தவிர அதேமீறி மருந்துகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுத்தாங்கன்னு தெரில, நீங்கள் முறையான மருத்துவர்கிட்ட போனீங்களான்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ முடக்குவாதம் வந்து யாருக்குன்னா தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சித்தர்களே வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து உடம்பில் வாதம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குன்மம் அப்படிங்கிற கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ஏற்படும். ஸோ அதனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இந்த குன்மம் ஏற்படுறது இந்த வாதத்தால் தான், உங்களுக்கு முடக்குவாதம் இருப்பதும் இந்த வாதத்தால் தான். ஸோ வாதத்தை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிச்சல் கீழ் நோக்கி வந்து நம்ம வெளித்தள்ளி தான் வந்து வாதத்தை சரி பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துத்தி இலை நீங்கள் எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கெண்ணெய். ஸோ அது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஆமணக்கெண்ணெய் எடுத்தால் என்றைக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாது. உள்ளுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஆமணக்கெண்ணெய் நீங்கள் நினைக்கிற மாதிரி செக்கில் போட்டு ஆட்டி நம்ம எல்லை வச்சு பிழிஞ்சு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அது வந்து கோல்ட் ப்ரெஸ் ஹாட் ப்ரெஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமணக்கு வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆமணக்கு வித்தை வந்து நல்லா இடிப்பாங்க. இடிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அந்த பால் இளநீர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு கொதிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொதிக்க வைக்கும் பொழுது மேலே வந்து அந்த இளநீர்லேருந்து தெளிவாக வந்து அந்த வித்துகள்லேருந்து எண்ணெய் வரும். ஸோ அந்த எண்ணெயை கலெக்ட் பண்ணி அதை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவ பயனிற்காக உள்ளுக்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளுக்காக நம்ம பயன்படுத்தணுமே தவிர மற்ற எள்ளை போலையோ இல்லை கடலையை போலையோ இந்த செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெய் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி முறையாக இந்த மாதிரி செக்கில் ஆட்டியோ இல்லை வேறு மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் சில வீரியமான அல்கலாய்ட்ஸ் வந்து இருக்கும், சில கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரி அதாவது உள்ளே இருக்க அந்த சளிச்செவ்வை அரிக்கக்கூடிய ஒரு வகையான ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கலை நீங்கள் எடுத்தீங்க, இந்த மாதிரி எண்ணெய்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றுப்பகுதியில் உள்ள புண்கள் ஏற்படும். அது உடலுக்கு சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை கழிச்சல் அப்படிங்கிற விஷயத்தில் வெளித்தள்ள பார்க்கும். யூஸ்வலாக துத்திக்கீரை அப்படிங்கிறது மூலத்திற்கு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் துத்திக்கீரை எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் அதை நீங்கள் எடுக்கணும் உணவாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த ஆமணக்கிணையை கொஞ்சமாக லைட்டாக விட்டு வதக்கிட்டு இந்த துத்திக்கீரையும் அதில் விட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எவ்வளோ துத்திக்கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்துக்கலாம். இந்த வதக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ஆமணக்கிணை எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சொட்டுக்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் அளவு. இது இல்லாமல் நம்ம தவறி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிற பிரச்சனைகள் ஏற்பட தான் உங்களுக்கு வந்து செய்யும். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து தப்பாக இருக்குது, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அடுத்து அல்சருக்கும் காரணம் இந்த வாதம் தான், அது வெளித்தள்ளப்படணும். இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசனவாய் நீங்கள் வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் வெகு குறைவு. இந்த ஆசனவாயில் தான் இந்த மாதிரி யூஸ்வலாக க்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து சொல்லுவாங்க, அது அப்புறம் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இங்கே வந்து அல்சர் அப்படிங்கிறனால உணவு சரியாக செரிமானம் ஆகாது. ஸோ அதில் நார்ச்சத்துகளும் அவ்வளோவா இருக்காதனால மலக்குடலில் நம்ம நினைக்கிறோம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா ஆனால் பல பேருக்கு ஃபுல்லாக போகிறதே கிடையாது. அப்போ அந்த மலக்குடல் இறுதியில் வந்து தங்கி போயிடும். அந்த தங்கி போனதுலேருந்து கிருமிகள் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது வந்து நீங்கள் யூஸ்வலாக பாத்ரூம் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலத்துகள்கள் பிறப்புறுப்பில் போய்க்கும். பிறப்புறுப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யுரேத்ரான்னு சொல்லுவாங்க, யூரின் வெளியேறக்கூடிய இடம், இதிலெல்லாம் படுறப்ப அங்கே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பிறப்புறுப்புலேயும் இன்ஃபெக்ஷன் அரிப்பு போன்றவை ஏற்படும். அந்த 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 மியூக்கஸ் சவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் வந்து படுறப்ப உங்களுக்கு அரிப்பு எரிச்சல் போன்ற விஷயம் ஏற்படும். சரியா, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான், தனித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அப்பொழுதுக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே உள்ள அந்த ரணத்தை மட்டும்தான் ஆற்றுமே தவிர வேறு பெரிய தீர்வு கொடுக்காது. ஆன்டிபயோட்டிக்ஸும் அப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை மட்டும்தான் சரி பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் சிகிச்சை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாதத்தை தன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் சிகிச்சை எடுத்துட்டு உங்கள் செரிமானம் சீராக இருக்கும் வகையில் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, குட் மார்னிங், டாக்டர் தமிழ். ஓகே, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விமா. உங்க வயசு? 48. ஓகேமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் தமிழரசி, சொல்லுங்கம்மா.
டாக்டர் எனக்கு வந்து உள்ளங்கால் உள்ள சைட்லாம் வெடிப்பு மாதிரி வந்துருந்துச்சு. ஓகே அது என்னமா இருந்து அது கிட்டே இருக்கக்கூடிய டாக்டர் என்ன இல்ல உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல வெடிப்பு ஏற்படுது வேற எவ்வளவு காலமா இருக்கு மருத்துவரை இதற்காக பாத்தீங்களா ஓகே அந்த வெடிப்புல வெறும் வறட்சியான வெடிப்பா இருக்கா இல்ல அதுல ரத்தம் வர்றது இல்ல நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அரிப்பு இருக்கா வறட்சியான வெடிப்பு ஓகே அது கண்டிப்பா உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன் சகோதரி தமிழரசி சொல்லியிருந்தாங்க உள்ளங்கால் உள்ளங்கை அதில் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ்வலாக நம்ம முன்னாடி சிலர் கேள்வி கேட்டிருப்பாங்க எனக்கு வந்து ரொம்ப உள்ளங்கை உள்ளங்காலில் மற்றும் அதிகமாக வியர்க்குது என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா உடலில் அதிக அளவு உப்புக்கள் இருந்தது அப்படின்னா அது எப்படி வெளியேறும்னா வியர்வையாக வெளியேறும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து வியர்த்து அந்த உப்புக்கள் வெளியேறும் ஆனால் யாருக்கு சத்து குறைபாடு இருக்கோ குறிப்பாக சிலர் தாது உப்புக்கள் வந்து யாருக்கு வந்து குறைவாக சத்து இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரைனஸ் வந்து ஏற்பட்டு அந்த ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா விரிசல் ஏற்படும் அதே மாதிரி உடலில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து கொழுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் இல்லை நம்ம உடலில் பல உறுப்புகள் மூளை முதற்கொண்டு எல்லாமே வந்து சீராக இருப்பதற்கு கொழுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நல்ல கொழுப்புகள் ஸோ அது வந்து யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ தேவையான அளவு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விடும் வெடிப்பு விடும் அது மாதிரி உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்க குறிப்பாக தைராய்டு அது மாதிரி அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து வெடிப்புகள் ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சொரியாசிஸ் எக்ஸிமா கரப்பான் இது ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில தனிப்பட்ட சொரியாசிஸ் இருக்குது ஸோ அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சொரியாசிஸ்னாலே நம்ம மைண்டில் வர்றது உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு இருக்கும் இல்லை உடம்பு ஃபுல்லாக வந்து செதில்களாக உருணும் சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்மார் அண்டு பிளான்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கால் கைகள் கைகள் குறிப்பாக உள்ளங்கைகள்லையும் கால்கள்லையும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிசல் வந்து ஏற்படும் ஸோ என்ன காரணங்களால் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் சிகிச்சை எடுக்கிறது ஒரு சிறந்த விஷயம் பாருங்கள் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு பாருங்கள் யூஸ்வலாக ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மருத்துவர்களிடம் செக் பண்ண அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி தாது உப்புக்கள் குறைபாடு இருக்கா உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கா அனிமிக்காக இருக்கா வேறு ஏதாவது குறிப்பிட்ட சத்துக்கள் குறைபாடு இருக்கான்னு பார்த்து அதற்கேற்ற வகையில் உணவு வகைகள் எடுக்கணும் உணவு வகைகள் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப நல்ல பலன் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாதாம் பாதாமும் ஒரு நல்ல ஒரு சிறந்த விஷயம் அது எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை வந்து இந்த கொழுப்பு சரியாக சீரானது இல்லை அப்படின்னாலே இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறப்ப சரியாயிடும் இல்லை வேறு தைராய்டு அன்கண்ட்ரோல்டாக டயபெட்டிக் சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா அதற்குரிய வகையில் உங்கள் மருத்துவர்களிடம் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க சொரியாசிஸ் கரப்பான் போன்ற விஷயத்துலேயும் அந்த மாதிரி வெடிப்புகள் இருக்கும் ஸோ அந்த வகையில் இருந்ததுன்னா பிளட் பியூரிஃபையர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த வெடிப்புகள் இந்த வெடிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிகுணம் தான் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அது வெளிதான் காமிக்குதே தவிர அதை மட்டும் வெளிப்புறமாக வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்காது ஸோ இப்போ நீங்கள் மீன் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு அதில் கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா கருஞ்சீரகத்தை நல்லா கொஞ்சம் பால் விட்டு கற்கமாக வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு யூஸ்வலாக அந்த எண்ணெய் தெளிந்து மேலே வரும் அந்த எண்ணெயை மட்டும் வடித்துட்டு நீங்கள் வந்து கைகளில் வந்து தேய்ச்சிக்கோங்க இது வந்து என்னென்னா ஒரு ரெமடி தான் இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்காது உங்களுக்கு சரியா நன்றி தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க உங்க பேர் என்ன வணக்கம் அதாவது என்னுடைய வைஃபுங்க வைஃபுக்கு 55 இயர்ஸ் ஓல்ட் அவங்க ஓகே சார் எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க பாரதி நகர்ல இருந்து பேசுறேங்க ஓகே சார் உங்களோட சந்தேகம் என்ன பாரதி நகர்ல இருந்து பேசுறேன் என்னுடைய பேர் ராஜு வைஃபுக்காக நான் கேக்குறேன் ஓகே சார் உங்க கேள்வி கேக்கலாம் 55 இயர்ஸ் ஆகுது ஓகே அவங்க வந்து லெஃப்ட் ஃபுல்லா மறுத்து போகுது ஒரு மாதிரி ஓகே ஃபைன் சார் வணக்கம் ஐயா என்னங்க வணக்கம் எங்க எது மறுத்து போகுது கையா கால்களா லெஃப்ட் சைடுங்க அப்படியே ஃபுல்லா அதாவது தலையில இருந்து ஒரு சைடு ஃபுல்லா ஓகே 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 முகம் சைடு ஓகே கை கால் அப்படின்னு ஒரு 6 மாசமா நாங்க வந்து ஆட்டோல இந்த நியூரலிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம் ஓகே
இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சுமாரா இருக்கா உங்களுக்கு பட் இருந்தாலும் அது கொஞ்சம் கம்ப்ளீட்டா கியூர் ஆகணுன்றதுக்காக உங்களை வந்து கன்சல்ட் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக அது நீங்க கீழே ஸ்க்ரோல் ஆகுற நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன சொன்னாங்க Frontoperitoneal lobe white matter suggesting old lunches LACUNES வருது LA அப்புறம் என்ன மேடம் LA என்ன சொல்றாங்க இன்ஃபாக்ஷன் போட்டுருக்காங்களா INFARCTION போட்டுருக்காங்களா IN இல்ல அந்த மாதிரி இல்ல இதுல ஓகே ஓகே இல்ல ஓல்ட் NN போட்டுருக்காங்க ஓல்ட் NN போட்டுருக்காங்க சைமென்டரி சீன் வித் தி லெஃப்ட் லேட்டரல் ventricular system is more prominent than the right right la vende anatomical variant nu varudhu okay adukapra onnu vende bilateral basal ganglia calcification abin onnu varudhu okay adukapra vende age related atrophic changes seen abin varudhu madam okay amma idhukku munadi edukavadhu sugar bp ki marundhugal eduthittu irukangala இல்ல அவங்களுக்கு சுகர் பிபி எதுவுமே கிடையாது மேடம் எது எடுத்தது கிடையாது ஓகே ஆமா சோ இம்ப்ரஷன் இவ்வளவுதானே இன்னும் இருக்கா இல்ல இம்ப்ரஷன் இது ஒரு நிமிஷம் மேடம் அப்புறம் அவ்வளவுதான் மேடம் அதுதான் இருக்கு ஓகே நீங்க சொல்லக்கூடிய இம்ப்ரஷன்ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரைட் சைடு ஏன்னா தெளிவா மருத்துவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட் சைடுல தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முன்னாடியே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சில இன்ஃபெக்ஷன் ரத்த ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட மூளையின் பகுதியில் இல்லை அது இப்போ ஏற்பட்டது கிடையாது இப்போ திடீர்னு பிபி ஏற்பட்டு சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரில பழைய ஒரு விஷயம் இருக்குது வடு இருக்குது அதுலேயும் சில விஷயம் கால்சிஃபிகேஷன் ஆயிருக்கு ஸோ கால்சிஃபிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னாலே முன்னாடி எல்லாமே வந்து முன்னாடி க்ரானிக்காக எப்பயோ ஏற்பட்ட ஒரு இது அது ரொம்ப நாளாக நம்ம அது கரெக்டாக பார்க்காததுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன பண்ணிங்கன்னா மந்தப்பட்டு அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த மூளையின் வலது பகுதியிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் மட்டும் பாதிக்கப்பட்டு ரைட் சைடு ஆஃப் த லெஃப்ட் சைடு ஃபேஸு லெஃப்ட் சைடு கை லெஃப்ட் சைடு கால் மட்டும் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக இதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் அற்புதமான தீர்வுகள் இருக்குது எப்படியான சிகிச்சைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த இடம் இப்போ கால்சிஃபிகேஷன் ஆனதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா கால்சிஃபிகேஷன் அப்படி தான் இருக்கும் ஸோ இஸ்கிமிக்கெல்லாம் இருக்குது ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வகையில் மருந்துகளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள் மூளையில் இருக்க செல்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கிறப்ப அதிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நரம்பு அப்படியே ஒரே கோடாக இருந்தாலும் அது அப்படி இருக்காது ஒரு சின்ன இந்த குழந்தைக ஸ்டிக்கர் ஆட்டம் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அதில் ஒரு சின்ன வாள் மாதிரி இருக்கும் அதில் இன்னொரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு தொடர்பு மாதிரி தான் இருக்கும் ஒரு எப்படி ட்ரெயின் தொடரி போகுது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த சிக்னல் வந்து போகுது இந்த சிக்னல் வந்து சரியாக போகாது இந்த சிக்னல் போகாததுனால தான் மதமதப்பு ஏற்படுது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா வலிப்பு கூட இதை சார்ந்த ஒரு விஷயம்தான் ஸோ அந்த சிக்னல் சீராக போகும் வகையில் நம்ம மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக பக்க விளைவுகள் இல்லாமையே அவங்க சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் சுசிலா மேடம் சீபர்மத்துல இருந்து பேசணும் மேடம் எனக்கு ரொம்ப ஹலோ
சொல்லுங்க மா, இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க வயசு என்ன? வயசு 50 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. கேள்வி இல்ல மேடம், இடுப்புல இருந்து ஒரு லெப்ட் கால். ஹலோ சொல்லுங்க சுசிலாமா, கேக்குது சொல்லுங்க. இடுப்புல இருந்து ஒரு லெப்ட் கால் ஃபுல்லா ஒரே வலி மேடம். ஒரு 5 மாசமா நானும் பிசியோதெரபி போயிட்டேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேங்க மேடம். இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்குன்றாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வலி ஓவரா இருக்கு மேடம். சீட்டு கூட உட்கார முடியல மேடம். கிட்னில கிரியாட்டிவ் லெவல் வந்து 2 இருக்குன்றாங்க மேடம். வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்க? 3 அவசியம் கிடையாது. எந்த மருந்துகளானாலும் சரி, அது வந்து நமது பாரம்பரிய மருந்துகளானாலும் சரி, இல்ல அலோபதி மருந்துகளானாலும் சரி, எடுத்துட்டு இருக்கப்ப, அதுவும் குறிப்பாக வயதான காலத்துல எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த நோய் வேணுமாவது வரலாம். சுகர் வரலாம், பிபி வரலாம், தைராய்டு வரலாம், முடக்குவாதம் வரலாம். பட் எதுவுமே ஒன்றும் பெருசா நம்மளை ஆட்டி படைக்காது. நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் சிறுநீரகமும் கல்லீரலும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எந்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும், குறிப்பாக வயதானவர்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியாட்டின் அண்டு லிவரை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் கிரியாட்டின் 2 இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த லெவலை நம்ம குறைச்சிக்கலாம். அளவுக்கு அதிகமான ஒன்று வலி நிவாரணிகள் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த கிரியாட்டின் வந்து ஏறி இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இந்த தைராய்டையும் நீங்கள் சீராக வச்சிருக்கல அப்படின்னா அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கிரியாட்டின் ஏறி இருக்கலாம். இல்லை பிபி இருக்கா, இல்லை இடப்பட்ட நேரத்தில் பிபி திடீர்னு ஒரு பீக்கு ஏறி இறங்கியிருந்தாலும் கிரியாட்டின் ஏறி இருக்கலாம். ஸோ என்ன காரணங்களால் ஏறி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வகையில் ட்ரீட்மெண்ட்டு தான் கிரியாட்டின் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். பயப்பட வேண்டாம். இடுப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடுப்பெலும்பு தேய்மானம்லாம் பல பேருக்கு எனக்கு தெரிந்த வயதானவர்கள் எந்த ஒரு மருந்துகளுமே எடுக்காமல் இடுப்பெலும்புலேருந்து கீழே படுத்து படுக்கையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நன்றாக நடமாடி எல்லா வேலையும் செய்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் கொஞ்சம் பொறுமை தான் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். என்னென்னா, அங்கே எலும்பு இடுப்பெலும்பு தேயிறப்ப அங்கிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து கொஞ்சம் நசுங்கப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் வலி வேதனைகள் இருக்கும். பட் அதை நம்ம பொறுத்துட்டு உரிய வகையான நம்ம சிகிச்சைகள் சில எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து சரியாயிடுமா? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கேன் எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அது இதாக இருக்குது? டிஸ்க் மட்டும்தான் பல்ஜாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டேர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கா, எந்த அளவுக்கு நரம்புகள் நசுங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து உரிய வகைகளை மருந்துகளும் எடுத்துகிட்டு தேவைப்பட்டது என்றால், முடியும் என்றால் தான் வந்து பார்த்திங்கன்னா வர்ம சிகிச்சையும் நம்ம எடுத்துக்கணும். இதனுடன் சேர்ந்து, ஏன்னா மருந்துகள் கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்கப்ப எந்த அளவுக்கு எந்த மருத்துவ முறையானாலும் மருந்துகள் உள்ள அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் அந்த கிரியாட்டினை தன்னிலைப்படுத்தக்கூடிய அளவில் மருந்துகளை எடுத்துட்டு சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு சில எக்ஸசைஸை செஞ்சாலே சரியாக போயிடுமா? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மலச்சிக்கல் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? இது எங்க வயசு, எங்க வயசுக்கு. ஓகே சார். அவங்களுக்கு வயிறு எரிச்சல் எரியுது, ஜல ஜல ஜல்னு எரியுது. ஓகே, அவங்களோட வயசு சார்? அவங்களுக்கு 37 வயசு ஆகுது. ஓகே, தொடர்ச்சியா பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், வணக்கம். உங்க மனைவிக்கு வயிறு எரியுதா இல்ல எரியுதா? எரிச்சல் எரிச்சல் இருக்கு, எரி ஜல் 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 எரியுது. எரியுது, எரி எரியுது மேடம். எரிச்சல் எரிச்சலா இருக்கு. ஓகே ஓகே, எரிச்சல் இருக்கு. ஓகே ஓகே, எரிச்சல் மேடம், எரிச்சல். ஓகே சார், எவ்வளவு காலமா இருக்கு சொல்லுங்க சார். நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேச வேணாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார், அப்பதான் டாக்டர் கேக்குற கேள்வி தெளிவா இருக்கும். எரிச்சல் இருக்குது மேடம், ஆனா உங்களுக்கு வந்து டாக்டர் போய் பார்த்தோம்,
பாத்ததுக்கு வந்து அல்சர் இருக்குது அப்படின்றாங்க. ஆனா பாத்ரூம் போனா நார்மலா இருக்குது. ஓகே, நார்மல் பாத்ரூம் நார்மலா போகுது. ஆனா மாத்திரை சாப்பிட்டு அந்த எரிச்சல் இன்னும் தான் இருக்குது. எரிச்சல் அதாவது அவங்களுக்கு எரிச்சல் வலி இல்ல, வயிறு வந்து ஒரு மாதிரி சவுண்ட் மட்டும் கொடுக்குதா? மலம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறாங்க? மலம் ரெண்டு முறை போறாங்க. காலையில எந்திரிச்சோடனே போயிடுறாங்களா? நெஞ்சுக்கு கீழே வலியோ எரச்சலோ எரிச்சலோ இல்ல, தொப்புள் கிட்ட மட்டும் தான் இருக்கு. இல்ல இல்ல, வயிறு சென்ட்ரலே எரிச்சல், வயிறு ஜல் ஜல்னு எரியுது. ஓகே, வயிற்று அழுத்தினாக்கா லைட்டான வலி இருக்குது. ஓகே, நெஞ்சி வலி இருக்குது. ஓகே, அப்ப நீங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இது அல்சர் தான், கேஸ்ட்ரிக் அல்சர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு குழாய், நம்ம உணவு குழாய் இருக்கு பாத்தீங்களா, சாப்பிடுற இடத்துக்கும் இந்த வயிற்றுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபுட் பைப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுலயும் வந்து புண்கள் வந்து ஏற்படுது. யூஸ்வலா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாயில நல்லா மெல்றோம், எச்சிலோட சேர்ந்து செரிமானமாகி உள்ள போகுது. ஆனா உள்ள போகிற பிறகு நம்ம நாக்கு மாதிரி உள்ள தள்ள முடியாது. ஓகேவா? அப்ப தன்னிச்சையா ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ்வலா நம்ம இங்க கழுத்துக்கு கீழே இருந்து ஆசனவாயு வரைக்கும் ஒரு நம்ம எப்படி இந்த புழு ஊறுது பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு வகையான நகர்தல் தன்மை வந்து நம்ம உடல்ல இருக்க உணவு குழாய் குடல் எல்லாவற்றிற்கும் இருக்கும். எப்ப வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுல வந்து நீர் ஆதாரம் தேவையான அளவு இல்லை, நார்ச்சத்து தேவையான அளவு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த அந்த புழு மாதிரி நகர்றதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். ஸோ சிரமம் ஏற்படுறப்ப கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலமும் முழுதாக வெளியே தள்ளப்படாத நிலையில் நமக்கு வந்து ஒரு சவுண்ட் வந்து இருக்கும். அந்த அப்படியே இப்போ குழாயில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சீராக இல்லாமல் கொஞ்சம் கேஸ் இந்த மாதிரி காற்று இருந்ததுன்னா எப்படி தண்ணி வெளியே வந்து வந்து கொஞ்சம் கேப் விட்டு விழுகுமோ, ஸோ அதே மாதிரி ஒரு தன்மை இந்த வயிற்றில் இருக்கப்ப அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வயிறு சவுண்ட் வர்றதுக்கு அந்த விஷயம்தான் காரணம். மேல் வயிற்றில் எரிச்சல் இது எல்லாமே இருக்கிறதுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் இதற்கு தூக்கம் இல்லாமல் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு வந்து பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதிக அளவில் டீ காஃபி போன்ற விஷயம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சாப்பிட்ட உடனே படுக்கிறது, சாப்பிட்ட உடனே கடினமான வேலை செய்கிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே காரணமாக இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்து நம்ம சிகிச்சை எடுத்தால் தான் அது சரியாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் மோஸ்ட் ப்ராப்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட், இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் செக்ரிஷன் கொஞ்சம் அதிகமாக வரப்ப அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வகையில் மட்டும்தான் மருந்துகள் எடுப்பீங்க. சில விஷயம் கொஞ்சம் கூலண்ட் மாதிரி இருக்கும், நமக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு எரிச்சல் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி அந்த வயிற்றுப்பகுதியோட உள் சுவரில் நிறையா கொஞ்சம் சளிச்சவு மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேதம் அடைஞ்சிட்ருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு கிளென்ஸ் கொடுக்கணும், டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கழிவு நீக்க சிகிச்சை தான் இந்த குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சருக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும். அப்போ அந்த கழிவு நீக்க சிகிச்சையை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ரணங்கள் ஆறக்கூடிய வகைகளில் உணவு முறைகளும் மருந்துகளும் எடுத்துக்கணும். ஸோ உணவு முறைகள் அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் எப்பயும் சொல்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம். ஸோ நீராகாரம், அதே மாதிரி மோர் அப்படிங்கிறது தயிரில் தண்ணி சேர்ந்த மோர் கிடையாது. தயிரில் தண்ணி சேர்த்த மோர்னாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சாலிட் கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உரத்தில் ஏற்படும் மந்தத்தை வந்து ஏற்படும். ஸோ ஒரு மோர் பசும் தயிரில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை நீக்கப்பட்ட மோர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பெருக்கி நீர் சுருக்கி மோர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேயும் சில பாக்டீரியா இருக்கும், கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும், அமிலத்தன்மையாக இருக்கும். ஸோ அதில் நிறைய நம்ம தண்ணீர் கலக்கிறப்ப என்ன அப்படின்னா அதில் இருக்க நல்ல பாக்டீரியா மட்டும் இருக்கும், நமக்கு அந்த அசிடிக் தன்மை இருக்காது, உணவு குழாய்க்கு வந்து நல்ல வந்து தீர்வு கொடுக்கும். இரவில் வந்து டெய்லி நைட் வந்து கண்டிப்பாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க, குறிப்பாக அது நாட்டு வாழைப்பழமாக எடுத்துக்கட்டும். நம்ம கற்பூரவள்ளி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாளி இந்த மாதிரி பழங்கள், நல்ல பழுத்த பழங்களை தினமும் இரவு ஒன்று எடுக்க சொல்லுங்கள். காஃபி டீ அந்த மாதிரி விஷயம் வேண்டாம். இதனுடன் மருந்துகளும் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு தீர்வு கிடைக்கும் உங்களது மனைவிக்கு. நன்றி.
தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. செவ்வாய் வியாழன் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களிலும் அங்கே வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் வந்து திருவள்ளூரில் இருக்குது. ஸோ திருவள்ளூரில் வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து பார்க்கலாம். வரும் 21ஆம் தேதி கூட திருவள்ளூரில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்கள் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 2 முறை வந்து நான் வருவேன். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்ன வகையான டெஸ்ட் பாத்தீங்க? ஹெபடைடிஸ் பி வைரஸ் வந்து ஒரு இது, ஒரு சின்ன இந்த சைனஸ்க்காக போயிருந்தோம். அப்போ அந்த டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்றப்ப அப்போ சொல்லியிருந்தாங்க ஹெபடைடிஸ் பி வைரஸ் இருக்கு. ஓகே, அதாவது ஹெபடைடிஸ் பி வைரஸ் பலருக்கும் வரும் சார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அது ரத்தத்தின் மூலம் வரலாம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா ஹேண்டில் பண்ணலன்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஹெபடைடிஸ் பி வரும். ஓகேவா, ஹெபடைட்டிஸ் பி வந்தது அப்படின்னா உடனே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிலருக்கு ஹெபடைட்டிஸ் பி, சிலரில் பலருக்கும் ஹெபடைட்டிஸ் பி அந்த வைரஸ்க்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடிஸ் வந்து உள்ளே வந்து டெவலப் ஆகிருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிட்டு அவங்க சில பேர் அவங்க செல்ஃப் இம்யூனைஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி அடுத்தவர்களுக்கு அது கடத்தக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ ஹெபடைட்டிஸ் பி பாசிட்டிவ்னு இருக்குதுன்னு வச்சுட்டு அதை மட்டும் பார்த்து நம்ம பயப்படுறது கண்டிப்பாக தேவையில்லாத விஷயம். அதற்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெபடைட்டிஸ் பி பேனல் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. உங்களோட அந்த ஹெபடைட்டிஸ் பிக்கு உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிருக்கா, எந்த லெவலில் இருக்குது, ஸோ என்வலப் லெவலில் இருக்கா, கோர் லெவலில் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ அப்போ தான் அதனால உங்களுக்கு ஆபத்து ஏற்படுமா, உங்கள் கல்லீரலுக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா ஹெபடைட்டிஸ் பியால் பெரிதும் பாதிக்கப்படுவது நம்மளுடைய கல்லீரல் தான். எல்லா உடுப்பும் பாதிக்கப்படும், கல்லீரல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கல்லீரல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அது நார்மலாக இருக்குது, ஒரு பிரச்சனையும்லாம் தேவையில்லை. அது மாதிரி இந்த ஹெபடைட்டிஸ் பி பேனல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, ஓகே இது வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதற்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியை உங்கள் உடம்பு வந்து டெவலப் பண்ணியிருக்கு, அதாவது அது ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி, செல்ஃப் இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. வேக்சின் போடுறது அப்படிங்கிறது அக்வைர்டு இம்யூனிட்டி, அது வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்வது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஹெபடைட்டிஸ் பி இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி பார்ட்னருக்கு நீங்கள் வேக்சின் போட்டுக்கிறது ஒரு சிறந்த விஷயம். ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, ஒரு சர்ஜிக்கல் இஷ்யூவாக போகிறீங்க, இல்லை ஒரு பிளட் டொனேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உரிய வகையில் தெரிவிச்சுக்கணும். இப்போ இதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து யூஸ்வலாக அந்த ஹெபடைட்டிஸ் பி பேனல் வந்து எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அதற்கு தெரிஞ்சிடும், ஓகே டாக்டர் எனக்கு ஹெபடைட்டிஸ் பி இப்போ இருக்குது, அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியும் எனக்கு இல்லை அப்படின்னா யூஸ்வலாக அதற்கான மருந்துகள் இருக்குது. ஸோ லிவரை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி நம்ம மருந்துகள் உள்ளே வந்து ஜூஸஸோ இல்லை மெடிசன்ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைரஸோட லோடு வந்து கண்டிப்பாக குறையும். வைரல் லோடு முன்னாடி எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அந்த வைரல் லோடை குறைய நம்ம வாய்ப்புகள் இருக்குது. பட் நெகட்டிவாக வாய்ப்பு இல்லை, அதாவது உங்களுக்கு ஆன்டிபாடிஸும் டெவலப் ஆகலை, அது பிரச்சனைக்குரியதுன்னா நெகட்டிவாக வாய்ப்பு இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்ம வெகுவாக குறைச்சிக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் உரிய அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிருக்கா இல்லையான்னு. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபம் யூ ஆல்.